ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் இன் சமையல் அறையில் சத்யா. இன்றைக்கி நம்ம சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஐரமீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யன்னு சொல்லி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஐரமீன் கருவாட்டு குழம்புக்கு ஒரு பாக்கெட் ஐரமீன் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. எல்லா மளிகை கடையிலையுமே ஐரமீன் கருவாடு கிடைக்கும். சளிக்கு இருமலுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஐரமீன் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, உடனே சளி போயிடும். கருவாட்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம நார்மல் வாட்டரில் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கருவாட்டை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சதுலேயே கருவாடு 50% குக் ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை சிறு சிறுசாக கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வணக்கி விடணும். இது கூட 1 காம்பு கறிவேப்பிலை கொத்து சேர்த்திக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாயை 2 கீரி சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் செவந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். தக்காளி வெங்காயம் கருவாடு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இது கூட மசால் சேர்த்திக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்து நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஒரு டேபிள்ஸ்பூன் கறி மசால் தூள். தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா கருவாட்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. அடுத்து இது கூட 1 கப் தேங்காய்ப்பூ சேர்த்திக்கலாம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மணமணக்கும் ஐரமீன் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து டெய்லியும் இந்த கருவாட்டு குழம்பு செய்வீங்க.
இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் மல்லித்தலை தூவிக்கிங்க. கண்டிப்பாக இந்த ஐரமீன் கருவாட்டு குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டையும் கொடுங்க. மேலும் இதுபோல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. இந்த நாள் உங்களுக்கு இனி என அழகாக அமையட்டும். நன்றி.